கோவையில் புனித ரமலானை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ரமலான் பண்டிகையொட்டி தமிழ்நாடு முழுவதும் மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அந்த வகையில் கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் மத நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பறைசாற்றும் வகையில் ரமலான் கொண்டாட்டம் நடைபெற்றது. ஹைதர் அலி தக்னி திப்து சுல்தான் பள்ளிவாசல் அருகே நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அப்போது இந்து மடாதிபதிகளும் கிறிஸ்தவ பாதிரியார்களும் தொழுகையில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்களுக்கு ரோஜா மலர்கள் மற்றும் குளிர்பானம் வழங்கி ரமலான் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இஸ்லாமியர்களுக்கு இனிப்புகளை வழங்கி அன்பை பரிமாறி கொண்டனர். அனைத்து சமுதாயத்தினரையும் அழைத்து மடாதிபதிகள், சர்ச் ஃபாதர்கள், இனியும் புத்த சமயத்துக்காரர்கள் இவர்கள் எல்லாம் அழைத்து நாங்கள் எல்லாம் ஒற்றுமைக்காக சகோதரத்துவம் தலைத்தோங்க வேண்டும். இந்த நல்லிணக்கம் எப்பொழுதும் வளர வேண்டும். இஸ்லாம் அதுதான் கூறுகிறது, இந்து மதமும் அதுதான் கூறுகிறது, கிறிஸ்துவ மதமும் அதுதான் கூறுகிறது. அதனால் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி விழாக்களை எல்லாம், இந்த மத விழாக்களை எல்லாம் அனைத்து சமுதாய மக்களையும் இணைத்து நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம்.